எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை கடலூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையில் கீழ் இயங்கும் கடலூர் மாவட்டம் இயக்குனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிகளை நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியிடம் தொடர்பான விவரங்கள் கீழ்வருமாறு. பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர். அது வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊதிய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 15,700 59,000 லெவல் 1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. சரி 1 தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விடாதீங்க. ஏன்னா இது மாதிரி போஸ்ட்டு தான் நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி முறை வந்து பார்த்திங்கன்னா பொது போட்டி முன்னுரிமையற்றவர் ஜெனரல் டேர்னுக்கு நான் பிரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா 8th படிச்சிருந்தாவே போதும். தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் வேண்டும். அதாவது தமிழ் நல்லா தெரிஞ்சிக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம் பார்த்திங்கன்னா 1/7/2018 அன்னைக்கு 18 முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனுதாரரின் பெயர், விலாசம், பிறந்த தேதி, கல்வி அனுபவ தகுதி மற்றும் பிற விவரங்களுடன் உதவி இயக்குனர், மாவட்ட உதவி இயக்குனர் அலுவலகம், அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகம், கடலூர் 607,001 என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை 20/11/2018 தேதிக்குள் வந்தடையுமாறு அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20/11/2018 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு உதவினாலும் மற்றவங்களுக்கு உதவும், ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தாலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.